தன்னுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் சித்தாந்தத்திற்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையூறாக இருக்கிறார், எதிராக இருக்கிறார் என்று அவரை குறிவைத்து பாஜக அரசு தாக்கி கொண்டு இருக்கிறது. எல்லாமே வந்து ஆன் ரெக்கார்டில் இருக்குது, புத்தகங்களில் இருக்குது. நீங்கள் விசாரணை செய்து அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீங்கள் சிறையில் அடைக்கலாம், தண்டனை பெற்று தரலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் விசாரணை என்ற அடிப்படையில் அவரை கைது செய்து சித்திரவதை செய்வது எந்த விதத்தில் நியாயம்? ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட கேடுகள் எந்த தேசத்திலும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சர்வாதிகார நாடுகளில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதில்லை. ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பழிவாங்குவது, சிபிஐ இடி போன்ற நிறுவனங்களை பயன்படுத்துவது. ஆனால் எதற்காக கைது செய்கிறீர்கள்? தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது, பரப்புரையை தடுக்க வேண்டும், அவர் சுதந்திரமாக நடமாடக்கூடாது, அவரை கைது செய்தால் அந்த கட்சி முடங்கிவிடும். ஆனால் மக்கள் மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி 400 தாண்டுவோம் என்று சொன்னதை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்கள், மக்கள் சக்தி எவ்வளவு பெரிய சக்தி என்பதை கூட்டணி ஆட்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அமைதியான செயல்பாட்டால் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்தது, கைது செய்ய இருப்பது, கைது செய்திருப்பது ஒரு இமாலய மடத்தனம், அட்லாண்டிக் பெரும்பிழை. தலைவர், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை கண்டித்தும் விடுதலை செய்ய கோரியும் நீதி வழங்க கோரியும் நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லா தலைவர்களும் ஒரு ஒரு கோணத்தில் கைது கண்டித்தார்கள். ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கம் எப்படி பார்க்கிறது என்றால், ஒருவர் சிறப்பாக ஆட்சி செய்தால், ஒரு நல்லாட்சியை தந்தால் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு அது பிடிக்காது. ஊழலை ஒழிக்க வேண்டும், இந்த தேசத்திலிருந்து ஊழலை அகற்ற வேண்டும் என்று ஒரு ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பித்து அதன் தலைவராக பரிணாம வளர்ச்சி பெற்று டெல்லியிலும் பஞ்சாபிலும் அவருடைய ஆட்சியை நீட்டித்து கொண்டு போகும் பொழுது தன்னுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் சித்தாந்தத்திற்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையூறாக இருக்கிறார், எதிராக இருக்கிறார் என்று அவரை குறிவைத்து பாஜக அரசு தாக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு வழக்கு என்றால் அந்த வழக்கில் இரண்டு தன்மை. எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் என்று சொல்லுவார்கள், துரித முதல் தகவல் அறிக்கை, அதை உடனே கைது செய்ய வேண்டும். ஆனால் அது எந்தெந்த வழக்கில் இடம்பெறும்? தேச துரோகம், கொலை, இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு கைது செய்து விசாரிப்பார்கள். ஆனால் இந்த வழக்கு என்பது அப்படிப்பட்ட வழக்கு அல்ல. எல்லாமே வந்து ஆன் ரெக்கார்டில் இருக்குது, புத்தகங்களில் இருக்குது. நீங்கள் விசாரணை செய்து அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீங்கள் சிறையில் அடைக்கலாம், தண்டனை பெற்று தரலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் விசாரணை என்ற அடிப்படையில் அவரை கைது செய்து சித்திரவதை செய்வது எந்த விதத்தில் நியாயம்? ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட கேடுகள் எந்த தேசத்திலும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சர்வாதிகார நாடுகளில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதில்லை. ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பழிவாங்குவது, சிபிஐ இடி போன்ற நிறுவனங்களை பயன்படுத்துவது, இவர் மேல் உள்ள குற்றச்சாட்டு என்பது ஏற்கனவே 4-5 தொடர்ந்து நீங்கள் சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டு. உங்களுக்கு ஏதாவது இதில் துப்பு கிடைத்திருந்தால், புலன் விசாரணையில் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருந்தால், நீங்கள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை பெற்று தரலாம். ஆனால் எதற்காக கைது செய்கிறீர்கள்? தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது, பரப்புரையை தடுக்க வேண்டும், அவர் சுதந்திரமாக நடமாடக்கூடாது, அவரை கைது செய்தால் அந்த கட்சி முடங்கிவிடும், முடக்கி போட்டு விடலாம் என்று மோடி நினைக்கிறார். ஆனால் இன்னும் எழுச்சியாக அந்த கட்சி பரிணாம வளர்ச்சி பெறும் என்பது அவருக்கு தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, கடந்த காலங்களில் அரசியல் வழக்குகள், இன்று மிகவும் நெருக்கமாக இந்த ஆட்சியை காப்பாற்றி வைத்து கொண்டிருக்கின்ற தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு. இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபிக்கு எப்படி அழைத்து சென்றார்கள் என்ற ஒரு காட்சியை நான் இங்கே படமாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். 4 முன்பு தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவை எதிர்க்கிறது. பாஜகவை சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் என்பதற்காக
வசதியான அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர், ஒருவர் பெயர் சௌத்ரி, இன்னொரு பெயர் வெங்கடேஷ், இன்னொரு பெயர் சஜ்ஜன், இன்னொரு பேர் சௌத்ரி வெங்கடேஷ் சஜன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சோதனை என்ற எப்படி முதல்ல ஐடி அனுப்புவாங்க, ஐடி அனுப்பி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்ப்பாங்க, அப்புறம் இடி அனுப்புவாங்க, சிபிஐ அனுப்புவாங்க. அவர்கிட்ட இந்த பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, ரொக்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, தங்கங்கள் பறிமுதல் செஞ்சாங்க, நீதிமன்றத்தை எடுத்துமே கட்டினாங்க. இவர் குற்றவாளி, 90 நாள் சிறையில் இருக்கார். சிறையில் இருக்கும்போது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம்னா, தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜக கட்சியில் இணைந்தால் உங்கள் வழக்குகளை திரும்ப பெறுவோம், பதவியும் கொடுப்போன்றாங்க. உடனே காப்பாற்றிக் கொள்வது வேறு வழி இல்லை. அங்கேருந்து தூது விடுறாங்க. அமித்ஷாவுடைய தலைமையில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லியில் போய் இணையிறாங்க. உடனே அவர்கள் காவிரியில் குளித்த புனிதவான்களாக வெளியே வராங்க. வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது, ஒரு வழக்கு கிடையாது. இதை சந்திரபாபு நாயுடுக்கு தெரியுமா தெரியாதா இன்றைக்கு அப்படின்னா, அவருக்கு தெரியும். என்னுடைய கட்சியை பாஜக எப்படி பழி வாங்கியது என்று தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு நன்கு அறிந்தவர். அதேமாரி எங்களுடைய கூட்டணியில் இருந்த சரத் பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார், அஜித் பவார் மீது 1,00,000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை போட்டாங்க. சார்ஜ்ஷீட் ஃபைல், புரூவ்டு குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தன்னுடைய சித்தப்பாவுக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்த உடனே 1,00,000 கோடி உள்ள வழக்குகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டன. அதே மாதிரி நிறைய மகாராஷ்டிரா ராணா நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்படின்னா ஒரு சர்வதிகாரமான ஆட்சி நடக்குதா, ஜனநாயகமான ஆட்சி நடக்குதா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. ஆனால் மக்கள் மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி 400 தாண்டுவோம் என்று சொன்னதை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்கள், மக்கள் சக்தி எவ்வளவு பெரிய சக்தி என்பதை கூட்டணி ஆட்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த ஆட்சி, இங்கே அண்ணன் ஆர் எஸ் பாரதி பேசியது போல, அடுத்த கூட்டத்தொடரிலே இந்த ஆட்சி இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே மோடி அரசு இங்கே உளவுத்துறையெல்லாம் குறிப்பெடுத்திருந்தா சொல்லுங்க, ஜனநாயகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது, ஜனநாயகம் வென்றே தீரும், அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கிலே வெற்றி பெறுவார், நீங்களே அவர்களை விடுதலை செய்வீர்கள், எங்களுடைய வழக்கறிஞர் மனுஷிக் அபிஷேக் எல்லாம் மிக திறமையான வழக்கறிஞர்கள், அவரை வெளியே கொண்டு வருவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது. ஜனநாயகத்தை பேச முடியாது, உண்மையை பேச முடியாது, மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாது. குரல் கொடுத்தால் உடனே பாசிசம் பாயும், உண்மைக்கு புறம்பான வழக்குகளை பதிவு செய்வார்கள், சிறை பிடிப்பார்கள், குடும்பத்தை தொந்தரவு செய்வார்கள். கடைசியில் வேறு வழி இல்லாமல் பாஜகவிற்கு சேர்ந்தால் வழக்குகளை திரும்ப பெறுவோம் என்று அவர்களுக்கு தூது விடுவார்கள். ஆனால் இந்த தூது இந்த பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் கெஜ்ரிவாலிடம் ஆம் ஆத்மி கட்சியிடம் பலிக்காது என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் குறுகிய காலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்த நம்முடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் வசீகரன் அவர்களுக்கும், அவரோடு பணியாற்றுகின்ற தோழர்களுக்கும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் வருவார், மீண்டும் இந்தியாவில் அவர் மோடிக்கு எதிராகவும் பாசிசத்துக்கு எதிராகவும் குரல் கொடுப்பார், பேசுவார். ஆம் ஆத்மி கட்சியோடு காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கிறது, இந்தியா கூட்டணி இருக்கிறது, வெற்றி பெறுவோம், வென்றெடுப்போம் நீதியை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவினுடைய இடியமின் மோடி அவர்களுடைய எதேச்சதிகாரத்தை கண்டித்து சாம்ராஜ்யங்களின் சபக்குழிகள் நிரம்பிய டெல்லியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் கூட்டுடன்றின் மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணம் கூறுகின்ற வகையில், வள்ளுவர் கூட்டத்திற்கு அருகாமையில் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை பற்றி எனக்கு முன்னாலே பேசியவர்கள்லாம் சொன்னார்கள். இந்திய நாடு இன்றைக்கும் அடர்ந்த காடுகளுக்குள்ளே தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதற்கான சில தரவுகளை அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார்கள். இந்தியா ஜனநாயக நாடா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஜனநாயகத்துடைய நான்கு தூண்களும் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, அதுவும் அதிலேயும் 2016 நவம்பர் 8 தேதி 8:00 மணிக்கு எந்த நாடாளுமன்றத்துக்கும் தெரியாமல்
எந்த நிதி அமைச்சகத்துக்கும் தெரியாமல் டிமானிட்டைசேஷன் அறிவித்த பொழுதே இன்னைக்கு பாராளுமன்ற ஜனநாயகம் என்கின்ற தூண் உடைந்து போய்விட்டது. அலோக் சர்மா என்கின்ற சிபிஐ இயக்குநரை இரவோடு இரவாக மாற்றிவிட்டு டெல்லியிலே இருக்கின்ற போலீஸை கொண்டு வந்து அலுவலகத்தில் எப்பொழுது நிறுத்தினார்களோ அப்பொழுதே நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் என்கின்ற இரண்டாவது தூணும் உடைபட்டு போய்விட்டது. இந்திய நீதிமன்ற வரலாற்றிலே முதல் முதலாக 2018 ஜனவரி 12 தேதி சலேஸ்வர் உள்ளிட்ட 4 நீதிபதிகள் என்றைக்கு வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ரிமோட் கண்ட்ரோலாலே வெளியிலே இருக்கின்ற யாரோ சிலரால் இயக்கப்படுகிறது என்று சொன்னார்களோ அன்றைக்கே நீதிமன்றம் என்ற ஜனநாயகம் இன்றைக்கு படுத்து போய்விட்டது. ஐடி ஆக்ட் 66A தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று உச்ச நீதிமன்றக்கும் என்றைக்கு குட்டு செய்து ரத்து செய்ததோ அன்றைக்கே பேச்சுரிமை என்கின்ற 4வது தூணும் அடிபட்டு இருக்கின்ற அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேதான் ஜனநாயகத்தை பற்றி இன்றைக்கு பிஜேபி பேசுவது என்பது ஆடுகளுக்கான இரங்கல் கூட்டத்தில் அடித்து கொன்ற ஓனாய் சாட்சி சொல்வதைப் போல இருக்கிறது. அண்மையிலே சொன்னார்கள், ஜூன் 25 தேதி நெருக்கடி நிலையினுடைய 50வது நாள் என்று சொன்னார்கள். நெருக்கடி நிலையிலே அநேகமாக நான் பாரஸ் பாரதி அவர்கள் 151 பிரிவின் கீழ் இன்றைக்கு முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டார்கள். ஒன்றாம் 500 சிறைவாசிகளே அவர் ஒரு சிறைவாசியாக இருந்திருப்பார். அந்த ஜனநாயகம் இன்றைக்கு 50வது நாளை கொண்டாடுகிறார்கள் சொன்னால் அதை கொண்டாடுவதற்குரிய தகுதி அந்த யோக்கியதை பிஜேபிக்கு இருக்கிறதா என்பதை முதலிலே அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஜனநாயகம் என்பதே ரைட் டு டிஃபர், ரைட் டு டிஸ்கஸ், ரைட் டு டிபேட் என்பதுதான். ஏதாவது ஜனநாயக ரீதியாக சட்டம் இன்றைக்கு இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது தான் கிடையாது. இடபிள்யூஎஸ் எட்டு வந்தாங்க 3 நாள், சிஏஏ எட்டு வந்தாங்க 3 நாள். செப்டம்பர் 20, 2020 கொரோனா பயங்காட்டி 44 வினாடிகளிலே 3 விவசாய சட்டங்கள், 42 வினாடிகளிலே 29 தொழிலாளர் நல சட்டங்கள். இது வந்து ஜனநாயகத்தை பற்றி வாய்கிடிய பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறது. எது ஜனநாயகம்? நவம்பர் 2 தேதி சென்ற வருடம் நவம்பர் 2 தேதி முதல் சம்மன் மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுவரை 9 சம்மனை கொடுத்திருக்கிறார்கள். ஏன் 9 சம்மன் வரை நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? அப்படி என்று சொன்னால் நீங்கள் திட்டமிட்டு இருக்கிறீர்கள், சதி ஆலோசனை செய்திருக்கிறீர்கள். மார்ச் 20 தேதி இன்றைக்கு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வருகிறது, தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. 21 தேதி, மார்ச் 21 தேதி மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்ட பிறகு கெஜ்ரிவால் அவர்களை அரசு செய்கிறார்கள் என்று சொன்னால் இது சட்டத்தை மீறிய செயலாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் என்று நான் பணியோன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்போ போட்டாங்க? ஒருத்தருடைய வாக்கு மூலத்திலிருந்து தான் கெஜ்ரிவாலை இன்றைக்கு கைது செய்ய வந்திருக்கிறார்கள். எஃப்ஐஆர் எப்படி போட்டார்கள் என்று சொன்னால் 2022 நவம்பர் 10 தேதி ஆந்திராவிலே இருக்கின்ற அரபிந்தோ என்கின்ற பார்மசியினுடைய உரிமையாளர் இருக்கின்ற சரத் சந்திரா அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள். நவம்பர் 10 தேதி கைது செய்யப்படுகிறார். 15 தேதி அவரை இன்றைக்கு அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து 5 கோடி ரூபாய் இன்றைக்கு பிஜேபிக்கு எலெக்ஷன் பாண்டாக போகிறது. அதற்கு பிறகு 2022 நவம்பர் 8 தேதி மீண்டும் ஒரு 50 கோடி ரூபாய் இன்றைக்கு எலெக்ஷன் ஃபண்டாக இன்றைக்கு பிஜேபிக்கு போகிறது. 55 கோடியை வசூல் செய்துவிட்டு அவரிடத்திலிருந்து கொடுத்த வாக்குமூலம், சரத் சந்திரா கொடுத்த வாக்குமூலம் தான். முதல் வாக்குமூலத்திலே அவர் கெஜ்ரிவாலை தெரியாது என்று சொல்லிவிட்டார். 2வது 3வது வாக்குமூலம் எனக்கு அவருக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் 55 கோடி எலெக்ஷன் பாண்டு மூலமாக கைமாறிய பிறகுதான் அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டு மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்களை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். டிஎம்சியிலிருந்து ஹிமாந்தா பிஸ்வாசன் ஒரு புத்தகமே போட்டாங்க, ஊழல்வாதி. அவரை கொண்டு போய் அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டாங்க. அதே மாதிரி அஸ்ஸாமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி வந்து பிரேம்காந்த் சொன்னாங்க, அவரை அருணாச்சலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டார்கள். அதே போலவே இன்றைக்கு சிவசேனையிலே இன்றைக்கு ஒருவரை புனிதராக்கி விட்டார்கள். நாராயண ராணே என்றவரை புனிதராக்கிட்டாங்க, ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க. ஊழலின் ஊற்றுக்கண் என்று சொல்லப்பட்ட மரியாதைக்குரிய அஜித் பவார் அவர்களை அசிஸ்டன்ட் சிஎம் ஆக்கி விட்டார்கள். ஆக இன்றைக்கு எடுத்தவன் கைத்தடியாக, ஏந்தியவன் கை திருவோடாக, இழுத்தவன் கிழித்த
சந்தையாக, இருப்பணைந்து போன ரயிலாக, தரை தட்டிய கப்பலாக, தரையில் போட்ட மீனாக இந்திய ஜனநாயகம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றுவோம் என்ற உறுதி எடுப்பதற்காகத்தான் சாம்ராஜ்யங்களில் சவக்குழிகள் நிரம்பிய டெல்லியிலே ஒரு ஆர்ப்பாட்டம், தலைநகர் சென்னையிலே ஆர்ப்பாட்டம். இது நாடு முழுவதும் விரவி பரவி கிடக்கும். ஆகவே திருந்த வேண்டும். இந்தியாவினுடைய இடிமன் மோடி அவர்கள் உடனடியாக திருந்த வேண்டும். இல்லை என்றால் வருந்த வேண்டிய ஒரு கட்டத்தை எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்று சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த கண்டனங்களை, பலத்த கண்டனங்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.